नित्यानन्देश्वरसमारम्भा नित्यानन्देश्वरि मध्यमाम् अस्मदाचार्यभरयन्तां वन्दे गुरुपरम्पराम् அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இருமுனை காணொலி காட்சியின் வழியாகவும் நித்யானந்த தொலைக்காட்சி வழியாகவும் ஆதி சைவம் எனும் வாழ்வியல் சத்தியத்தை பற்றி இறைத்தன்மையை அனுபவம் ஆக்கிக் இந்த இனிய இரவினில் எங்களோடு இயைந்து அமைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் கடந்த சில நாட்களாக ஆதிசைவம் எனும் வாழ்வியல் முறையை அறிமுகம் செய்து அதன் அங்கங்களான சரியை கிரியை யோகம் ஞானம் எனும் அமைப்புகளையும் அறிமுகம் செய்து இவைகள் சார்ந்து பொதுவாக இருக்கும் சந்தேகங்கள் குழப்பங்கள் போன்றவற்றிற்கும் தெளிவையும் விடைகளையும் அளித்து அளிக்கப்பட்ட தெளிவு விடைகள் இதை சார்ந்து இப்பொழுது வந்திருக்கும் தர்க்க குதர்க்க விதர்க்க வாதங்கள் கேள்விகளுக்கு இன்று விடை காண முயற்சிப்போம் நேற்று தம்பிரான் தோழர் பெருமான் சுந்தரனின் வாழ்வை வரிவடிவாக்கி விவரித்தோம் தர்க்கரீதியாக கேட்கப்பட்ட சில கேள்விகள் உலகம் முழுவதிலும் இருந்தும் பார்க்கும் அன்பர்கள் தங்களுடைய கேள்விகளை தொலைக்காட்சியில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்த தர்க்க ரீதியான சில கேள்விகள் இறைவனையே நேரில் தரிசித்த சுந்தரர் ஏன் சாதாரண ஆசைகளில் விழுந்தார் இது தர்க்க ரீதியான கேள்விகள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சுந்தரப் பெருமான் இறைவனுக்கு அருகாமையில் கைக்கலகு தாங்கும் திருப்பணி செய்து வரும் சாமீப்பிய முக்தி பெற்ற அடியார் திருநீற்று பெட்டகமான திருநீற்று ஆலயம் என்று சொல்லப்படும் கைக்கலகு தாங்கும் திருப்பணி பெருமானுக்கே கைக்கலகு தாங்கும் திருப்பணி செய்பவர் ஒரு நாள் காலை பெருமான் திருமுடியிலே மலர் சூட்டுவதற்காக கைலாயத்தின் நந்தவனத்தில் மலர் பறிக்கச் சென்றார் சென்ற இடத்தில் தேவியாரின் இரண்டு தாசிமார்கள் சேடிமார்கள் மலர்பறிக்க வந்திருந்தார்கள் அவர்கள் அழகில் இவர் மயங்கினார் இவருடைய அழகில் அவர்கள் மயங்கினார்கள் மனம் மீண்டும் மீண்டும் நாதனின் சந்நிதிக்கு வந்தபொழுது பறித்து வந்த மலரிலேயே சுந்தரனின் எண்ணத்தையும் கண்டார் எம்பெருமான் தொடும் பொருளில் தொட்டவன் எண்ணமும் ஒட்டியிருக்கும் மலர் கண்டதும் மங்கையர்கள் இருவரின் மலர்ந்த முகத்தையும் கண்டாரதில் எம்பெருமான் கண்டதும் கேட்டார் சுந்தரா இருவரையும் கண்டாயா குறுகி வெட்கத்தோடு தலை கவிழ்ந்து தம்பிரான் தோடன் நிற்க நாதனோ அஞ்சாதே அப்பனே செல்வாய் பூவுலகிற்கு சிறப்போடு இரு பெண்ணோடும் வாழ்ந்து கொண்டமோகம் தனிந்தபின் மீண்டும் வருவாய் என்றார் கேட்டதும் உளமெல்லாம் நடுநடுங்கினார் சுந்தரன் ஐயகோ ஒரு பெண்ணின் போகமா ஒரு பெண்ணின் எண்ணமா சாமீப்பிய முக்தியில் இருக்கும் என்னை தள்ளி வைக்கும் சக்தி வாய்ந்தது சாயுஜ்யம் அடையும் வரை எது வேண்டுமானாலும் நம்மை கீழ் இறக்கலாம் என்பதற்கு சாட்சி இந்த நிகழ்வு இரண்டர இறைவனோடு ஒன்றிவிடும் சாயுஜ்யமான ஜீவன் முக்தி அமையும் வரை எது வேண்டுமானாலும் நம்மை கீழ் விடலாம் என்பதற்கான சாட்சி எப்படியானாலும் சரி ஒரு வினாடி மயங்கினார் என்பது உண்மைதான் ஆனால் உளம் முழுவதும் இறைவன் பாகம் அல்லவா அதனால் நடுநடுங்கினாலும் வரம் ஒன்று கேட்கிறார் அப்பனே பிறவாமை வேண்டியே வந்தேன் பிறந்தாலும் உனை மறவாமை வேண்டும் அங்கு செல்லும் பொழுதும் ஆபத்தில் நீயே வந்து நானே மறுத்தாலும் நீயே வந்து என்னை தடுத்தாட்கொண்டிடல் வேண்டும் என்கின்ற வரம் கேட்டு வாங்கிக் கொள்கிறார் அப்பனும் ஆகட்டும் அப்படியே என்று அருளிவிடுகின்றார் தம்பிரான் தோழனல்லவா பக்கத்தில் இருந்து பணிவிடை செய்தவன் அவன் கருணையின் ஆழம் தெரிந்தவன் பெருமான் கருணையின் ஆழத்தை தெரிந்தவர்களுக்கே தவறு செய்யும் தைரியம் வந்து விடுகின்றது எல்லா இடத்திலையும் நடக்கிற பிரச்சனை இது பெருமான் கருணையின் ஆழம் தெரிந்தவர்களுக்கு தவறு செய்யும் தைரியம் வந்துவிடுகின்றது ஏனென்றால் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வான் தம்பிரான் தோழன் சுந்தரமூர்த்தி பெருமான் திருமேனி தங்கியதே உடல் தங்கியதே இந்த இரண்டு பெண்களின் மீதும் ஏற்பட்ட காமம் தணிந்து வாழ்ந்து முடித்து மீண்டும் தன் சிவசாமீபிய முக்தி நிலையான பெருமானின் அணுக்க தொண்டு செய்யும் நிலைக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் பிறவியின் நோக்கமே இந்த இச்சையை வாழ்ந்து தீர்த்து முடிக்க வேண்டும் என்பது அதனால்தான் இரண்டு பெண்களின் மீதும் காதல் வயப்பட்டார் காரணமே அது என்பதனால் இறைவனை கண்டபின்னும் காதல் வயப்பட்டார் தர்க்க ரீதியாக வந்த கேள்வி இது அதனால் அதற்கு இதுதான் விடை அடுத்து விதர்க்க ரீதியாக நம்பிக்கை இருக்கின்ற இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு பகுத்து அறிந்து கொள்வதற்காக பகுத்தறியும் சில அன்பர்களிடமிருந்து வந்த கேள்விகள் பெருமான் தடுத்தாட்கொண்ட பின்பும் இரண்டு மனைவியரை மணந்து கொண்டு ஒருவரின் உத்தரவு பெறாமலேயே இரண்டாம் திருமணம் செய்து கொண்டு இது சமூக ஒழுக்கத்திற்கு எதிரானதல்லவா இது சரியா என்று விதர்க்கத் இருக்கின்ற சில பக்தர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சுந்தரரை போன்றதொரு இறைவனோடேயே விளையாடித் திரியும் ஒருவருடைய வாழ்க்கையை நம்முடைய சாதாரண மிகவும் தாழ்ந்த மனத்தை கொண்டு அது சொல்லுகின்ற சரி தவறுகளை வைத்துக்கொண்டு எடைபோடுவது சாத்தியம் இல்லை அது சரியும் இல்லை அவர் இருக்கின்ற உணர்வு நிலை நாம் இருக்கின்ற உணர்வு நிலை இதை பார்த்தோமானால் சாதாரண நம்முடைய சரிதவர்களை கொண்டு அவரை எடை மிக பெருந்தவரை செய்துவிட வேண்டாம் கருத்து சுதந்திரம் என்கிற பெயராலே ஒரு ஒரு சில முட்டாள்கள் ஞானசம்பந்த பெருந்தகையை மிகுந்த அவதூறு செய்து எழுதியிருக்கும் சில நாவல்கள் புதினங்கள் கட்டுரைகள் அவரவர்கள் மனதிற்குள் இருக்கும் வக்கிரத்தை வெளிப்படுத்துகின்றனவே தவிர ஞானசம்பந்தர் போன்ற ஒரு பெரும் மகானன் நம்முடைய சாதாரண மனம் சார்ந்து மதிப்பிடவோ ஒப்பிடவோ இயலவே இயலாது அதேபோல் சுந்தரமூர்த்தி பெருமானின் வாழ்க்கையையும் சாதாரண லாப நஷ்டங்களில் நன்று தீமைகளில் கொடுக்கல் வாங்கலில் வலி சுகத்தில் துக்கம் ஆனந்தத்தில் உழலுகின்ற மனம் எடைபோட இயலாது அது சாத்தியமும் இல்லாதது விதர்க்கத்தால் ஏற்கனவே பக்தியும் அன்பும் இருப்பதனால் சந்தேகம் மட்டும் தெளிய வேண்டுமென்று கேள்வி கேட்ட இந்த அன்பர்களுக்கு இது பதில் நம்முடைய சாதாரண மனம் கொண்டு அவருடைய செயல்களை எடைபோட இயலாது போட வேண்டாம் அடுத்து குதர்க்கத்தால் வந்த சில கேள்விகள் இந்த குதர்க்கவாதிகளுடைய பெரிய பிரச்சனையே என்னன்னா அவர்கள் கேள்விகள் கேட்பதில்லை அவர்களுடைய முடிவை நம்மீது திணிப்பார்கள் குதர்க்கவாதிகள் இந்த சில குதர்க்க கேள்விகள் நான் நினைக்கிறேன் மடமையை ஒழிக்காத மடங்களின் தலைமையை மட்டும் பிடித்த சில பேருடைய சீடர்களாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த கேள்விகளை எப்படி இருக்குன்னா நான் சுந்தரரை அவமானப்படுத்தி விட்டதாகவும் அவமரியாதை செய்து விட்டதாகவும் இகழ்ந்து உரைத்து விட்டதாகவும் தான் கேள்வியையே கேட்கிறாள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் குதர்க்கவாதிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை ஆனால் உங்கள் எல்லாருக்கும் சில விஷயங்களை சில சத்தியங்களை சொல்லவும் வெளிப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன் விரும்புகிறேன் துக்கத்திலும் சுகத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நல்லதிலும் கெட்டதிலும் அலைகின்ற மனம் சார்ந்து இவர்களையெல்லாம் எடைபோடுவது அல்ல ஆனால் தம்பிரான் தோழனான சுந்தரரும் தம்பிரானும் இருக்கின்ற எம்பெருமான் ஈசனும் இருக்கின்ற உணர்வு நிலையை என் வாழ்க்கையில் உணர்ந்ததனால் எந்த உணர்வு நிலையில் இந்த மொத்த நிகழ்ச்சியும் நடந்தது என்று நடந்ததை நடந்தவாறு நடந்த நிலையிலிருந்து பார்த்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்குள்ளது இப்பொழுது பார்ப்போம் தம்பிரானுக்கும் தம்பிரான் தோழருக்கும் தம்பிரான் என்றால் இறைவன் தம்பிரான் சுவாமி என்று சொல்வார்கள் தம்பிரானுக்கும் தம்பிரான் தோழருக்கும் இடையிலே நடந்த பக்தியின் லீலை பக்தியின் விளையாட்டு சுந்தரமூர்த்தி பெருமான் ஒரு மிக மிக உயர்ந்த ஆதிசைவர் குலத்திலே அவதரிக்கின்றார் அரசனாலே வளர்க்கப்படுகின்றார் ஆதிசைவர் குலத்தில் அவதரித்தாலும் நாட்டு அரசன் அவரை கண்டு முகப்பொலிவு தேஜோ முக தேஜஸை பார்த்து நான் இவரை குமரனாக மாற்றுகின்றேன் என்று தன்னுடைய வேண்டும் வேண்டுமென்று வலிந்து சென்று அரண்மனையிலே வளர்க்கிறார் திருமணப் பருவம் வந்ததும் தந்தையார் பெண் பார்க்கின்றார் அருகாமையில் ஆதிசைவர் குலத்திலேயே பெண் பார்த்து திருமணமும் நிச்சயிக்கிறார்கள் குமரனாக வளர்ந்ததனாலே அரசனே திருமணத்திற்கு வருகின்றார் எல்லா சடங்குகளுக்கும் எல்லா பொருட்களும் எல்லாம் தயாராக இருக்கிறது இரவு நடைபெற வேண்டிய சடங்குகள் நிகழ்ந்து மறுநாள் திருமணத்திற்கான சடங்குகள் துவங்குகின்ற நேரம் சுந்தரமூர்த்தி பெருமான் அரசுடையும் வேதியர் உடையும் இரண்டையும் ஒன்றாக அணிந்து வருகின்றார் அரசர்களுக்கு உரிய உடையும் ஆபரணங்களும் வேதியர்களுக்குரிய திருநீரும் தாங்கி ஆதிசைவ அரசன் போலவே வருகின்றார் திருமணம் ஆரம்பிக்கும் முன் திடீரென்று வயதான ஒரு கிழவர் அந்தனர் எந்த நிமிடமும் கீழே விழுந்து இறந்து போகலாம் என்கின்ற நிலையிலே முதுகு வளைந்து மூன்றாவது கால் மட்டும் ஊன்றி மட்டுமே நடக்க முடியும் என்கிற நிலையில் இருக்கின்ற மூன்றாவது கால்னா கோல் கைத்தடி அதுதான் மூன்றாவது கால் மூன்றாவது கண் திறக்கலாம் மூன்றாவது காது கேட்கலாம் ஆனால் மூன்றாவது கால் தேவைப்படக்கூடாது மூன்றாவது காலை காலான கோலை உன்றி வயதான அந்தனர் வந்து கொண்டிருக்கிறார் சபைக்குள் நுழைந்தவுடனே நிறுத்துங்கள் திருமணத்தை வேகமாக சத்தம் போடுறார் எல்லோரும் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் யார் என்று அந்தனர் சொல்றார் திருமண கோலத்திலே இருக்கின்ற இந்த சுந்தரன் என்னுடைய அடிமை இவன் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டியவன் இவன் திருமணம் செய்து கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டியது நான் என்னை கேட்காமல் இவன் எப்படி திருமணம் முடிக்கலாம் இவனின் அடிமை என்று மிகுந்த சப்தத்தோடு சொல்லுகின்றார் அங்கிருந்த ஆதிசைவர்கள் எல்லாம் அரண்டு போனார்கள் ஏனென்றால் அந்தணன் அந்தணர்க்கு அடிமையாவது இல்லாத மரபு உலகத்திலே இல்லாத மரபு அந்தணன் அந்தணர்க்கு அடிமையாதல் எல்லோரும் கேட்கிறார்கள் அது எப்படி சாத்தியம் சுந்தரரோ இரண்டு கையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு நன்று நன்று என்ற இகழ்ச்சியான புன்னகையோடு பார்க்கிறார் முதிய அந்தணன் ஓலையை எடுத்து காட்டுகிறார் இதுதான் சாட்சி சுந்தரனுடைய முப்பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த ஓலை சுந்தர் வேகமாக ஓடி அந்த ஓலையை பறிக்க முயற்சிக்கின்றார் கிழவனாக வந்ததோ ஈசன் எம்பெருமானி அவரும் ஓடுகிறார் இவரும் ஓடுகிறார் ஒருவர் ஓடும் பொழுது பிடிக்கணும்னா வேகம் தேவையில்லை அவருடைய ஓட்டத்தினுடைய போக்கை தெரிந்து கொள்ள வேண்டும் பாம்பு விரட்டும் போது நேராக ஓடணும் ஏன்னா பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும் அதுலேயே ரொம்ப நேரம் செலவாயிடும் யானை விரட்டும் போது வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும் காரணம் என்ன யானையால் நேராகத்தான் வர முடியும் நீங்கள் வளைஞ்சி வளைஞ்சு ஓடனா யானை கன்ஃபியூஸ் ஆகிடும் இந்த ஓடுவதும் பிடிப்பதும் ஓட்டத்தின் வேகம் சார்ந்ததல்ல ஓடுபவர் பிடிப்பவர் இதை பற்றிய தன்மை சார்ந்தது வேகம் சார்ந்ததாக இருந்தால் பெருமானை ஒருவர் பிடிக்க முடியுமா நம் எல்லோர் உள்ளத்திற்குள்ளேயுமே அமர்ந்து கொண்டு நாம் திரும்பி பார்க்கின்ற ஒரு சனம் கூட நம் கண்ணில் சிக்காமல் எங்கோ ஓடி மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கின்றவனை முப்புறம் எரித்தவனை மாலும் அயனும் காணாத பாதம் பிரம்மனும் விஷ்ணுவும் தேடியே காணாத பாதத்தை பிடிக்க முடியுமா சாத்தியமே இல்லை ஆனால் உள்ளுக்குள் திரும்பி அவன் பாதத்தை ஒரு முறை பிடித்தோமானால் வெளியில் அவன் ஓடினாலும் பிடிப்பது சாத்தியம் சுந்தரர் ஏற்கனவே ஒரு முறையாவது பிடித்திருக்கிறார் என்பதனால் வெளியிலே ஓடிய அந்தனரை பிடித்து விட்டார் உள்ளுக்குள் அவனை ஒரு முறையாவது தேடி பிடித்திருந்தால்தான் சாமீப்பிய முக்தி வரை செல்ல முடியும் உள்ளே பிடித்தவர் என்பதனால் ஓடுபவனுடைய ஓடும் முறை தெரிந்து அண்டனரை பிடித்து விடுகின்றார் பிடித்த அந்த ஓலையை கிழித்து எறிந்து விடுகிறார் ஓடும் முறையை சுந்தரர் கற்றாரே தவிர பெருமான் உள்ளத்து முறையை கற்கவில்லை அதனால தான் இந்த ஓலையை கிழிச்சி போட்ட உடனேயே அந்த வேதியர் சொல்றாரு மூல ஓலை தனியா இருக்கு இது படி ஓலை தான் அப்ப நீங்கிறாரு சாமீப்பியம் வரைக்கும் தான் வந்திருக்காரு சாயுஜ்யம் அடையலை அதனால உள்ள என்ன ஓடுன்னு தெரியல வெளியில எப்படி ஓடுறாருன்னு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது சாமீபியத்தில் இருப்பவர்களே தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் சாயித்தியத்தை அடைந்து விடவில்லை அதனால் உள்ளே என்ன இருக்கிறது என்று உங்களுக்கும் இன்னும் தெரியாது பக்கத்திலேயே பலகாலம் இருந்துவிட்டால் உள்ளே என்ன இருக்கிறது என்றும் தெரிந்துவிட்டதாக சில பேர் திமிர் பிடித்து அலைவது மூலவோலை வெளியில் கொண்டு வரும் பொழுதுதான் அவர்களுக்கு மூர்க்கத்தனம் அவர்களுக்கே புரியும் முதியவராக வந்த அந்தனர் பெருமான் மூல ஓலை பக்குவமாக பாதுகாப்போடு இருக்கிறது இவர் சுந்தரர் கிழித்தது படியோலைதான் மூல ஓலை பக்கத்திலே இருக்கிற திருவெண்ணைநல்லூரில் இருக்கின்றது அதுதான் என என்னுடைய சொந்த ஊர் அங்கே சென்று மூல ஓலையை உங்கள் எல்லோருக்கும் காட்டுகிறேன் வாருங்கள் என்று வழக்குக்கு அழைக்கிறார் ஊராரெல்லாம் இந்த வழக்கு என்னாகுமோ என்று ஒன்றாக சேர்ந்து சுந்தரரோடு செல்கிறார்கள் சென்றவுடன் திருவண்ணை நல்லூரிலே சான்றோர் சபையிலே அந்தனர் ஒரு நிபந்தனையை சொல்கிறார் படிவோலையை கிழித்த இவன் மூல ஓலையையும் கிழிக்க மாட்டான் என்று சபையோர் உறுதி கொடுத்தால் ஓலை காட்டுகிறேன் என்று சபையோர் உறுதி அளிக்க மூல ஓலையை கொடுத்து எடுத்து காட்டுகிறார் மூல ஓலை தெளிவாக சொல்கிறது சுந்தரருடைய முப்பாட்டனார் எழுதி வழி வழியாக திருவண்ணைநல்லூர் சித்தருக்கு பித்தன் என்கின்ற பெயருடைய சித்தருக்கு நாங்கள் அடிமை செய்ய கடவது நாங்கள் அடிமைகள் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள் சாட்சி மூன்று சாட்சிகள் கையெழு இருக்கிறார்கள் முப்பாட்டன் கையெழுத்தும் இருக்கின்றது அவர்களுடைய மற்ற கையெழுத்துக்களை கொண்டு வந்து ஒப்பிட்டு பார்த்தால் கையெழுத்து ஒப்பாகின்றது சான்றோர் சபை தீர ஆய்ந்து அறிந்து இறுதியில் சுந்தரா நீ இவருக்கு அடிமை என்று தீர்ப்பளிக்கிறார்கள் சுந்தரரும் வேறு வழி இல்லாமல் இவருக்கு அடிமைதான் அப்படின்னு இவர் பின்னாலேயே செல்கிறார் ஊராருக்கெல்லாம் திடீர்னு ஒரு சந்தேகம் நீங்கள் திருவண்ணை நல்லூர்னு ஓலையில் இது இதுவரைக்கும் நாங்கள் உங்களை ஊரில் பார்த்ததே இல்லையே உங்கள் வீடு எது எங்கு வாழ்கிறீர்கள் என்று கேட்க சிரித்து கொண்டே பித்தன் என்கின்ற பெயரிலே வந்த முதியவர் ஆலயத்திற்குள் சென்று பெருமான் திருமேனியில் மறைகின்றார் மறைந்து உடனே சுந்தரர் உடல் எல்லாம் நடுங்க விதிர் விதிர்த்துப் போய் இறைவா நீயே நேரில் வந்து செய்த இந்த லீலையின் காரணம் என்ன திருமணம் தடுத்து நிறுத்த வேண்டிய காரணம் என்ன என்று கேட்க பெருமான் அப்பா மறந்தாயா மனித உடல் தாங்கியதும் கைலாய நினைவெல்லாம் போனதா நீ என் கைக்கலகு தாங்கும் சாமீபிய முக்தி பெற்ற ஆலால சுந்தரன் ஆலகால விஷத்தை கண்டவுடன் பிரம்மா விஷ்ணு முதல் எல்லோரும் அஞ்சி நடுங்கி ஓட அதை நான் பருகி உலகத்தை காக்க வேண்டும் என்று கட்டளையிட தைரியத்தோடு சென்று அந்த விஷத்தையே ஒரு குடத்தில் உருட்டி கொண்டு வந்ததனால் ஆலால சுந்தரன் என்று பெயர் பெற்ற சுந்தரன் நீ மறந்தாயோ உன் நிஜ நிலையை இரு பெண்மீது கொண்ட காமத்தால் நீ புவலகம் வந்தாய் வந்தாலும் உனை நான் வேண்டும் என்று வரம் வாங்கி கொண்டு வந்ததை மறந்தாயோ சொன்னவுடன் சுயநினைவுக்கு வந்தார் சுந்தரர் ஆஹா பெருமானே நானே மறுத்தாலும் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று கொடுத்த வரத்தை நிறைவேற்ற வந்தாயோ என்று உளமெலாம் உருகி நெஞ்சு பஞ்சாய் கரைய தன்னுடைய சுயநிலையை உணர்ந்து திருமணத்தை மறுத்து பெருமானிடம் தவ வாழ்க்கை வரம் கேட்க பெருமானும் அவ்வாறே அளிக்கின்றார் இந்த முதல் நிகழ்ச்சியே ரொம்ப அருமையான நிகழ்ச்சி நாளமிலா சுரபிகள்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம் நாளமிலா சுரபிகள் மனதாலே கட்டுப்படுத்தப்படுவதனால் அதற்கு உடலோடு எந்த நாள இணைப்பும் இல்லாதது உங்களுடைய உணவு உங்களுடைய உடலினுடைய இயற்கையான எந்த ஒரு விஷயத்தாலும் இந்த நாளமிலா சுரபிகள் கட்டுப்படுத்தப்படுவதில்லை அதனால தான் அதுக்கு நாளமிலா சுரபிகள்னு பேர் இணைக்கின்ற நாளம் இல்லை ஏன் அது அதிகமாக சுரக்குது கம்மியாக சுரக்குதுன்னு பௌதீக காரணம் கிடையாது உடல் ரீதியான காரணம் கிடையாது மன ரீதியாக மட்டும்தான் அதை இயக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும் நல்லா ஆழ்ந்து கேளுங்கள் இந்த சத்தியத்தை மனசுதான் நாளமிலா சுரவியை கட்டுப்படுத்தணும் நாளமிலா சுரவிகள் சுரந்து விட்டா அதன் இயக்கத்தை அதற்கு பிறகு மனம் கூட கட்டுப்படுத்த முடியாது அதாவது இது ஒன்றோடு ஒன்று ஆழமாக இணைந்தது முதலில் இருந்தே மனசு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படி இல்லைன்னா தானாகவே மனசு அந்த நாளமிலா சுரபிகளை இயக்கிவிடும் சுரபிகள் சுரந்து விட்டால் அதற்கு பிறகு மனத்தால் கூட அதை கட்டுப்படுத்த முடியாது ஒரு உதாரணம் சொல்லணும்னா அட்ரினலின் இன் பயம் சார்ந்தது மனம் கட்டுப்பாட்டோடு பயமில்லாமல் பயப்படாமல் இருக்குமானால் நல்லது ஒரு முறை பயந்து அந்த அட்ரினலின் உடம்பு முழுக்க பரவ அனுமதிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க மனசை கட்டுப்படுத்தினாலும் கூட பயத்தால் வருகின்ற பக்க விளைவுகளான நடுக்கம் விதிர்விதிர்ப்பு நரம்பு தளர்ச்சி இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது வாயில வேணா சொல்லலாம் எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் கண் காட்டிவிடும் பயத்தை இந்த நாளபிலா சுரபிகளின் போக்கும் இயக்கமும் உடம்பு மனசு இது சார்ந்து அது இயங்குகின்ற விதம் பக்குவம் எல்லாவற்றையும் நீங்கள் கட்டுப்படுத்தி விடலாம் நான் இந்த நாளமிலா சுரவிகள் ஹார்மோன்ஸ் முன்னாடி விழுந்தீங்கன்னா போச்சு விழக்கூடாத இடம் அதுதான் அங்க விழுந்தா உங்களை கடவுளாலும் கடவுளின் அவதாரமான குருவாலும் மட்டும்தான் தூக்கி விட முடியும் ஆனா பிரச்சனை என்னன்னா அங்க விழுந்த பிறகு கடவுளையோ கடவுளின் அவதாரமான குருவையோ தூக்கி விடுங்கள்னு கேட்கக்கூட தோணாது அதனால தான் விடுறதுக்கு முன்னாடியே அப்பனே ஒருவேளை நான் விழுந்தா நான் வேண்டான்னு சொன்னாலும் என்னை விட்டுருன்னு கேட்டுடுறது அந்த வரம் பெற்று வந்தவர் சுந்தரர் தெரியாம நான் விழுந்தேன்னா கூட நான் வேணான்னு சொன்னாலும் என்னை தூக்கிரு ஏன்னா நாளமிலாச்சுரபியின் கட்டுப்பாடு ஹார்மோனல் ஸ்ட்ரகிளில் ஹார்மோனல் காம்ப்ளிகேஷன்ஸில் ஹார்மோனல் ப்ரெஷரில் விழுந்தா எந்திரிக்கணும்னு கூட தோணாது சுந்தரருக்கு புரிந்து விட்டது சில வினாடிகள் மாத்திரம்தான் அந்த ஹார்மோனல் பிரஷர்ல விழுந்தேன் அதுக்காக இந்த ஜென்மம் மனித ஜென்மம் வந்ததே மானுட ஜென்மம் வந்ததே ஐயோ சரி நடந்தது தான் நடந்தது இதுக்கு மேலையாவது அந்த மானுட ஜென்மம் தொடர்ந்து அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் அந்த பாதுகாப்பு உறுதியையாவது இந்த ஒரு ஜென்மத்தோடு இது முடிந்து விட வேண்டுங்கிற பாதுகாப்பு உறுதியையாவது கேட்டு வாங்கிக்கலாம் தான் பெருமான்கிட்ட கேட்கிறார் சரியான வரம் கேட்டார் சுந்தரர் கேட்டவரம் சரியான வரம் நானே மறுத்தாலும் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வரம் கொடுத்தல் வரம் வாங்கல் இந்த மொத்த தாத்பரியமும் புரிந்தால்தான் சுந்தரர் எந்த தெளிவிலிருந்து இந்த வரத்தை வாங்கியிருக்கிறார்னு புரியும் எத்துணை வரம் நான் கொடுத்தாலும் நீங்க அது வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மேல அந்த கட்டுப்பாட்டிற்குள் நான் இல்லை அதுக்கு மேலே அதை நிறைவேற்ற கட்டுப்பாடு எனக்கு இல்லை நீங்கள் வேண்டாம்னு சொல்லாத வரைக்கும் தான் அதை அந்த கமிட்மெண்ட் அந்த கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா தனி சுதந்திரத்திற்கு தனி சிந்தனை சுதந்திரத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு முக்தியே வேணும்னு நீங்க கேட்டு மூவாயிரம் ஆண்டு தவம் தவங்கடந்து ஏதோ ஒரு நாள் இல்லையப்பா வேண்டாம்னு பெருமான்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு முக்தி கொடுக்கணுன்ற அவசியம் அவருக்கு இல்லாமல் போய்விடுகிறது அது தனி சுதந்திரத்தின் சக்தி பொதுவாக பெருமான் சோதனை பண்ணும்போது அந்த தனி சுதந்திரத்தின் தான் கிளறி விடுவார் கிளறி விட்டு நம்ம வாயாலேயே வேண்டான்னு சொல்ல வச்சிருவார் அதுக்குத்தான் எல்லா விளையாட்டும் பண் பண்ணுவார் அண்ணா சுந்தரர் பக்கத்திலேயே இருந்தவர் தானே எல்லாமே தெரியும் இல்லை என்ன பண்ணுறாரு எப்படி ஒன்னொன்றுத்தையும் டீல் பண்ணுறாரு எப்படி எல்லாத்தையும் பார்க்கறாரு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது ஒரு பெரிய வரம் என்ன லாஜிக் என்ன ஃப்ரேமை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு அப்படின்ற உள்ளிருந்து பார்க்கலாம் அந்த இன்சைடர்ஸ் வியூவை பார்க்கலாம் அதனால தான் அந்த வரம் கேட்குறாரு நானே மறுத்தாலும் கைவிடாது என்னை தடுத்தாட்கொண்டு மீண்டும் கொண்டு வர வேண்டும் வர சிவபெருமான் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவார் காரணம் என்னன்னா எந்த வரம் கொடுத்தாலும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு லூப் போல் இருக்குன்னு அவருக்கு தெரியும் ஆனால் அவரே காரணம் சொல்லி தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு வரத்தை கேட்டு பெறுவதற்கு பக்கத்திலேயே இருந்து பார்த்தவரால மட்டும்தான் முடியும் அது சுந்தரம் செய்திருக்கின்றார் எப்பவாவது உங்கள் வாழ்க்கையில் இந்த தன்னை மறந்து கரைந்து இறைவனோடு இணைந்திருக்கின்ற தரிசனமோ அனுபவமோ வந்தா இந்த ஒரு வரத்தை மறக்காமல் வாங்கிவிடுங்கள் நானே மறந்தாலும் என்னை நீ மறவாது தடுத்தாட்கொள்ள வேண்டும் நானே விட்டாலும் நீ என்னை விடாமல் தடுத்தாட்கொள்ள வேண்டும் நானே மறுத்தாலும் நீ என்னை மறுதலிக்காது தடுத்தாட்கொள்ள வேண்டும் நானே எதிர்த்தாலும் நீ என்னை எரிக்காது தடுத்தாட்கொள்ள வேண்டும் இந்த ஒரு வரத்தை வாங்கிவிட்டீர்களானால் சுந்தரர் பண்ணது போல என்ன பண்ணாலும் வேற வழியில் அவர் காப்பாத்திய ஆகணும் இந்த ஒரு வரம் பெற்றவன் திருவரம் பெற்றவன் பக்கத்திலையே இருந்து பார்க்குறவங்களுக்கு பெருமான் எந்த தர்மத்தை சார்ந்து இயங்குகிறார்ன்ற அந்த அவருடைய தர்மம் புரியும் சில பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது நீங்கள் கொடுக்குற எந்த வரம் நிஜமாகும் எந்த வரம் ஆகாது இந்த சூக்ஷ்மத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அது பக்கத்தில் உங்களுக்கு கரெக்டாக புரியும் இந்த பக்கத்தில் கை கலக தாங்குறவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போயிடும் இது ஆறுதலாக அருளா வரமா மரமா அல்லது மறுதளிக்க வைக்கும் திறமா வியாதின்னு ஒருத்தர் வந்தா சரியாகும் போங்க சாமி பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் கட்டாயம் சரி பண்ணுறேன் கவலைப்படாதீங்க போங்க மாங்கல்யம் நிரந்தரமாக இருக்கும்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் ஒழுங்காக இருந்திருக்கலாமேப்பா திருநீரை பூசிக்கும் கஷ்டம் குறையும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் ஆனந்தமாக இருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் முடியலைன்னா ஜாலியாக இருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் கைக்கலகு தாங்கும் தொண்டர்களுக்கு தொண்டர்களுக்குத்தான் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் இது அருளா மருளா அறமா திறமா இதன் பக்க விளைவு என்ன எதிர்விளைவு என்ன அடுத்த விளைவு என்ன அப்படின்னு புரியும் பலகாலம் கைக்கலகு தாங்கி எதிர்விளைவு பக்க விளைவு எல்லாம் புரிந்தவர் என்பதனால் வரத்திலே பெரும் திருவரம் கேட்டு வாங்கினார் சுந்தரப் பெருமான் நானே மறந்து மறுத்தாலும் நீ மறந்து மறுக்காது என தடுத்தாட்கொண்டருளல் வேண்டும் என அரச வாழ்க்கை வாழ்ந்த உடனேயே கைலாய எண்ணம் மறைந்தது வந்த நோக்கம் மறந்தது வடிவம் தாங்கியவுடன் விஷ்ணுவுக்கே அவதாரங்கள் பல எடுத்த விஷ்ணுவுக்கே வந்த காரணம் மறந்து விடுகிறது நரசிம்ஹாவதாரம் எடுத்ததும் ஹிரண்யன் இரண்யாக்சனை அழித்துவிட்டு வெறி கோபம் தாங்காமல் அசுரர்களின் ரத்தத்தை குடித்ததனால் மேலும் கொண்ட கோபம் தணியாமல் உலகத்தையே மிரட்டிக் கொண்டிருந்தது நரசிம்மம் பெருமான் சரபேஸ்வரராக வந்து நரசிம்மத்தின் தணித்து அப்பா நீ நாராயணன் வந்த வேலை முடிந்து விட்டது கிளம்பி வா என்று நரசிம்ம உடலை கிழித்து நாராயணனுக்கு விடுதலை அளிக்கின்றார் ஒவ்வொரு அவதாரத்திலும் ராமனாக வந்தபொழுது ராவண வதம் முடிந்து எல்லாம் முடிந்து அயோத்தியை காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து ஆனந்தமாக ஆண்டு கொண்டிருக்கிறார் ராமராஜ்யம் அருமையாக நடக்கின்றது தான் விஷ்ணு என்பதையே மறந்துவிட்டு ராஜ்யத்தை செய்து கொண்டிருக்கின்றார் காலகாலன் முன்தோன்றி அப்பா நீங்கள் விஷ்ணு வந்த வேலை முடிந்தது கிளம்பி வாருங்கள் என்று சொல்லி லக்ஷ்மணனை தற்கொலை செய்து கொள்ள வைத்து அருமையான கதை காலகாலன் சிவ சிவனடியார் கோலம் பூண்டு ராமனிடம் வந்து ராமா உன்னுடன் நான் தனியாக உரையாட வேண்டும் அந்த நேரத்தில் வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது என்று சொல்ல ராமனும் லக்ஷ்மணனை காவலுக்கு நிறுத்த லக்ஷ்மணனிடம் யாராவது உள்ளே மீறி வந்தால் உன் உயிர் போகும் என்று எச்சரித்து காவலுக்கு நிறுத்த அந்த நேரம் பார்த்து கோபமே வடிவான துர்வாசர் வர லக்ஷ்மணனுக்கோ திண்டாட்டம் உள்ளே விட்டு மரணத்தை சம்பாதிப்பதா அல்லது துர்வாசரின் சாபத்துக்கு ஆளாவதா என்று சிந்தித்து மரணமே மேலானது என்று துர்வாசரை உள்ளே விட்டுவிட்டு சரையு நதியில் சென்று உடலை விட இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் ராமன் என்ன நடந்தது என்று திகைக்கும் பொழுது முதியவராக வந்த ஈசன் தன் காலகால ஸ்வரூபமான மூல சிவனின் திருவுருவன் தாங்கி அஞ்சாதே ராமா வந்தது நானே உன் வந்த நோக்கம் முடிந்ததனால் உன்னை அழைத்துச் செல்லவே வந்தோம் என்று உன் அம்சமான ஆதிசேஷமான லக்ஷ்மணன் உடலை விட்டு விட்டான் நீயும் கிளம்பென்று சொல்ல அதே இடத்தில் வந்து எம்பெருமானும் ஸ்ரீராமச்சந்திரனும் நதியிலே உடலை விட்டு தன்னுடைய சுயரூபமான விஷ்ணுவை விஷ்ணு வடிவத்தை அமைந்து வயலோ அடைந்து வைகுண்டம் செல்கின்றார் ஒவ்வொரு முறையும் திருமேனி தாங்கியதும் விஷ்ணுவுக்கே வந்த நோக்கம் மறந்து விடுகின்றது சுந்தரருக்கும் அதேதான் நிகழ்ந்தது ஆனால் சுந்தரர் பக்கத்தில் இருப்பவர் அல்லவா சரியான வரத்தோடு வந்திருக்கிறார் திருவரம் வாங்கி வந்தார் திருவரங்கத்தானுக்கும் கிடைக்காத திருவரம் வாங்கி வந்தார் சுந்தரர் வாழ்க்கையிலே அருமையான முப்பத்தி இரண்டு நிகழ்ச்சிகள் உள்ளது முதல் நிகழ்ச்சியைத்தான் என்று சொல்ல முடிந்தது இன்னமும் அவருக்கும் பெருமானுக்கும் இடையிலே இருக்கின்ற பக்தியின் ஆழத்தை விளக்கும் நிகழ்ச்சிகள் நான் ஆரம்பிக்க கூட முடியவில்லை அதற்குள் காலம் ஆகிவிட்டது ஆனாலும் தொடர்வோம் பறவை நாச்சியாரோடும் சங்கிலி நாச்சியாரோடும் அவர் வாழ்ந்த விதம் அவை ஒவ்வொன்றிற்கும் பெருமானையே உபயோகித்த விதம் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க பக்தியில் இரண்டு விதம் உண்டு இறைவனை பக்தி செய்து முக்தி நிலையை கேட்டு பெற்றுக்கொள்வது திருநாவுக்கரசர் சுவாமிகள் மாதிரி அந்த முக்தி நிலை கேட்டு பெற்று அந்த முக்தி நிலையைப் பற்றி அந்த சத்தியத்தை உலகத்திற்கு சொல்வதற்காக சில சக்திகளை வெளிப்படுத்தி ஞான கருத்துக்களை பரப்புவது இது திருநாவுக்கரசர் செய்தது போல அதை அதைவிட ஆழமான பக்தி முக்திக்கு மட்டுமல்ல முக்தி பற்றிய ஞானத்தை விஞ்ஞானத்தை உலகிற்கு பரப்புவதற்கு மட்டுமல்ல சாதாரண அடிப்படை தேவைகளுக்கு கூட பெருமானோடு தான் நேரடியான உறவு தங்கம் வேணும் கொடுக்கலன்னா திட்டுவேன் திட்டிருக்கார் கொடுக்கவில்லை என்பதற்காக இகழ்ந்து பேசி இகழ்ந்து பேசியதை பொறுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தங்கத்தை கொடுத்து விடுங்கள் என்று மீண்டும் பாடி வாங்கியும் இருக்கின்றார் வந்தொண்டர் என்கின்ற வார்த்தைக்கு இலக்கணம் சுந்தரமூர்த்தி பெருமான் சைவத்தை வாழணுங்க பெருமானை வாழ வேண்டும் சுந்தரரைப் போல பெருமானை வாழ்ந்த ஒரு பக்தர் இன்னொருவர் இருந்ததே இல்லை இனியும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை சைவம் மட்டுமல்ல வேறு எந்த சம்பிரதாயத்திலும் சைவத்தை வாழ வேண்டும் சுந்தரரைப் போல வாழ வேண்டும் வாருங்கள் சைவத்தை வாழ்வதற்கு பெருமான் காட்டிய வழி சமய தீக்ஷையும் விசேஷ தீட்சையும் தமிழ் உலகே திரண்டு வா நவம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நான்கு நாட்களும் விசேஷ தீட்சையும் நவம்பர் இருபத்தி ரெண்டு அன்று தீக்ஷையும் நவம்பர் இருபத்தெட்டு அன்று சமயதீட்சையும் உங்கள் எல்லோருக்காகவும் காத்திருக்கிறது ஜாதி மதம் இனம் கடந்த எல்லா உயிரினங்களுக்கும் பொது என்று எம்பெருமான் அருளிய இந்த தீட்சைகள் சைவத்தை வாழும் வழி வாழ்வியல் சத்தியமான சைவத்தை வாழ்ந்திட வாருங்கள் இரண்டு தீட்சைகளையும் பெற்று இறைமயமாக மாறுங்கள் சொல்ல சொல்ல சொல் இனிக்கின்றது சொல்லும் நாவினிக்கின்றது நாக்கில் ஊறும் எச்சில் உள் செல்வதால் தொண்டை இனிக்கின்றது சிந்தை செய்து வார்த்தைகளாய் மாற்றுவதனால் நிற்கின்றது சிந்தைக்கு ஆதாரமாய் இருப்பதனால் உணர்வே இனிக்கின்றது உணர்விற்கு மூலமாய் மூலமாயிருப்பதனால் உயிரே இனிக்கின்றது சுந்தரா உன் வாழ்வை சொல்லும் என் உயிரே இனிக்கின்றது எல்லாம் இனிக்க தமிழ்த்தாயும் இந்த தெய்வ கதையை மீண்டும் சொல்வதற்கு என் நாவினில் வந்தமர்ந்து தானே இனித்து தன்மயமாய் தானே இதை ரசித்து உண்மையை உள்ளத்தில் உள்ளபடியே சொல்லும் உரைதனை சைவத்தை கேட்பவர்கள் வாழ்க கேட்பவர்கள் சென்று மற்றோருக்கு உரைத்து அதை கேட்பவர்கள் வாழ்க இதையெல்லாம் கேட்டு சைவத்தை மனதால் ஏற்று மார்க்கமாய் மாற்றிக்கொள்ளும் மக்களே எல்லோரும் வாழ்க உங்கள் எல்லோருக்குள்ளும் இனிது இருந்து சைவம் எனும் வாழ்வியல் நெறி வாழ்க நீங்கள் சைவம் எனும் வாழ்வியலை வாழ்வதற்கு பேருற்சாகமாய் பேர் உணர்வு பெரும் சக்தியாய் உங்களுக்குள்ளிருந்து உற்சாக உணர்வை ஊற வைத்துக் கொண்டே இருக்கும் பரம்பொருள் ஈசன் வாழ்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்றுரைத்து நாளை சுந்தரரின் பக்தியின் சக்தியை பார்ப்போம் ஐயா முதல் மனைவி பறவை நாச்சியாருக்கு சொல்லாமலேயே சங்கிலி நாச்சியார் இரண்டாம் மனைவிக்கு பொய்யாக சத்தியம் கொடுத்து உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இரண்டாவது மனைவிக்கு சத்தியம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதை மீறி திரும்ப பறவை நாச்சியாரை பார்க்க வராரு பறவை நாச்சி விடமாட்டேன்னு சொன்ன உடனே பெருமானையே கூட்டி தூது அனுப்புறாரு பெருமான் தூது போய் பறவை நாச்சியார் ஒத்துக்கொள்ளவில்லை திரும்பி வருகிறார் வந்தவுடன் பெருமானை கடிந்து கொள்கிறார் என்னையா தூது போற இதை கூட முடிச்சுட்டு வர முடியல போய் இந்த முறை உன் சக்தியை எல்லாம் காட்டி நீதான் பெருமான் என்று சொல்லி புரிய வைத்துவிட்டு வா என்று அனுப்புகிறார் அதையும் கேட்டுக்கொண்டு பெருமான் சென்று நான் ஈசன் நானே தூது வந்திருக்கிறேன் என்று சொல்லி பறவை நாச்சியார் ஏற்றுக்கொள்கிறார் இதைவிட பக்தியின் சக்தியை சொல்ல வேறு என்ன உதாரணங்கள் வைஷ்ணவத்தில் சொல்வாங்க பெருமானே தேர்த்தட்டில் உட்கார்ந்து அர்ஜுனனுக்காக தேரோட்டினார் பீஷ்ம பானம் முகத்தில் தாங்கினார்னு அதெல்லாம் ரொம்ப சுலபங்க பொய் சொல்ற பக்தனுக்காக உண்மையில் இல்லாத பக்தனுக்காக இரண்டு முறை தூது செல்வதுதான் உண்மையில் கஷ்டம் தானே ஆகமத்தில் விகுத்த வகுத்த விதியை இவன் மீறுகிறான் என்று தெரிந்தும் பகவத்கீதையில கிருஷ்ணன் வகுத்த விதிகளை ஒன்னும் அர்ஜுனன் மீறிடல அவ முறையா வாழறான் வாழ்ந்தவனுக்கு இவர் துணையாக நின்றது ஒன்றும் பெரிய பக்தியின் சக்தி இல்லைங்கயா ஆகமத்திலே பெருமான் வகுத்தது எதையுமே இவர் வாழவில்லை மறுக்கின்றார் ஆதி சைவனாக பிறந்து ஆகமத்தில் பெருமான் வகுத்த விதிகளையே மீறி மனதில் பட்டதையெல்லாம் செய்தும் அவர் ஆண்டவனுக்கு நேர்மையாக இல்லாதிருந்தும் ஆண்டவன் அவருக்கு நேர்மையாக இருக்கின்றதுதான் பக்தியின் சக்தி சுந்தரரின் பக்தியின் சக்தியை நாளை காண்போம் நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் டூ செவன் டபுள் நைன் டபுள் நைன் டபுள்யூ டபுள்யூ டாட் டாட் நித்யானந்தி